நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நேற்று நாராயண மந்திரம் அதனுடைய சிறப்புகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியில் ரங்கன் என்று சொன்னால் கருப்பு நிறம், பாண்டுரங்கன் என்று சொன்னால் பாண்டு என்று சொன்னால் வெள்ளை, வெள்ளை நிறத்தில் வெள்ளை நிறத்திற்கு பாண்டுரங்கன் என்கின்ற பெயர், வெள்ளையாக இருப்பவன் என்கின்ற பொருள். இந்த பாண்டுரங்கனுடைய ஸ்தலம் வந்து பண்டரிபுரம், மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கிறது. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம். ஸ்தலம்னு சொன்னால் பத்தாது, பக்திக்கு இலக்கணம் வகுக்கின்ற ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்நாளில் ஒருவர் எப்படி கங்கையிலே ஸ்நானம் செய்யணும், முக்கியமான க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வரணுங்கிறதெல்லாம் ஒரு கடமையோ, அந்த முக்கியமான க்ஷேத்திரங்களில் கட்டாயம் போய் வர வேண்டிய ஒரு க்ஷேத்திரம் வந்து பண்டரிபுரம். பண்டரிபுரத்தில் விட்டலன் என்கின்ற பெயரிலேயும் பாண்டுரங்கன் என்கின்ற பெயரிலேயும் அவன் சேவை சாதிக்கிறான். பெரியவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்தலம், நிறைய முறை இங்கே போய் அவர் தங்கியிருக்கார். பக்கத்தில் சந்திரபாகா நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சந்திரபாகா நதியில் இப்போ ஸ்ரீரங்கம்னா காவேரி, காவேரியில் குளிச்சுட்டு போய் பெருமாளை சேவிக்கிற மாதிரி சந்திரபாகாவில் நீராடிவிட்டு பாண்டுரங்கனை தரிசனம் செய்வது என்பது அந்த கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுடைய வழக்கம். பெரியவர் வந்து ஒரு முறை அங்கே போய் அங்கே தங்கியிருக்கார். அவர் தங்கின இடம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மாட்டுத் தொழுவம். அவர் எப்பொழுதுமே யாத்திரையில் தனக்கு உகந்த இடமாக மாட்டுத் தொழுவத்தை தேர்வு செய்வார். ஏன்னா அந்த இடத்துல எந்த தீட்டுக்கும் இடம் கிடையாது, நிறைய கொசு இருக்கும், துர்நாற்றம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பெரியவருக்கு ஒரு பொருட்டல். பசு கோமாதா வந்து ரொம்ப ஒரு உத்தமமான ஜீவன். கோமாதாவினுடைய உடம்பில் 36 கோடி தேவர்கள் வசிக்கிறார்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஒரு தாய் தன் குழந்தைக்கு மட்டும்தான் பால் தருவா, ஆனால் ஒரு பசு ஊரில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பால் தருவதனாலே அது தாய்க்கு நிகரானது. ஒருவர் வந்து சின்ன வயசுலேயே தாய் தவற விட்டுட்டார்னா தொலைந்து போயிட்டார். என் அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, என் அம்மா இருந்தால் நான் என்ன வீட்டில் கொண்டு வந்து எப்படி வச்சுப்பேன் தெரியுமா அப்படின்னு பெரியவர்கிட்ட சொல்லும் பொழுது, உன் அம்மா இப்போ எங்கேயாவது இருப்பா, கவலைப்படாத, ஒரு பசுவை கொண்டு வந்து உன் வீட்டில் வைத்து போஷி, இந்த பையன் உன் தாய்க்கு போய் சேரும் அப்படிங்கிறார். ஆக பெற்ற தாய்க்கு ஒப்பாக பசு. அதனால் இவரும் என்ன பண்ணுவார்னா, அப்பேற்பட்ட தாய் பசுக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் போய் தங்குவார். அப்படியே பண்டரிபுரத்தில் அவர் தங்கியிருக்கும் பொழுது பெரிய மழை, மழை வந்து பெருவெள்ளம், வெள்ளம் வந்து சந்திரபாகா நதி திமு திமு அப்படின்னு சொல்லி வெள்ளம் ஓடி வருகிறது. அந்த மாட்டு தொழுவத்திற்குள்ளாமும் வெள்ளம் வந்துவிட்டது. அப்படியே வெள்ளம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கொண்டே போகிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராத்திரி எல்லாரும் கூட இருக்கிற அவருடைய பெரியவருடைய சீடர்களாகட்டும் இன்னும் மற்றவர்களாகட்டும் எல்லாரும் வந்து அங்கிருந்து எப்படி விலகி செல்லலாம், இன்னும் வெள்ளம் வந்து மூழ்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தவித்து கொண்டிருக்கும் பொழுது பெரியவர் வந்து எந்த பதட்டமும் படலை. அவர் அந்த வெள்ள ஜலம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கைகளில் தள்ளிவிட்டு மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொண்டார். கொஞ்ச நேரத்தில் அப்படியே வெள்ளம் வடிந்து பழையபடி அந்த சூழல் வந்துவிட்டது. இன்னும் சொல்லப்போனால் மாட்டுத் தொழுவத்தை கழுவி விட்டது போல் ஆகிவிட்டது. பெரியவர் பிரார்த்தனை செய்து கொண்டார் சந்திரபாகா கிட்ட, இயற்கையிடம் வர்ணன் கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டார், போரும் கொஞ்சம் அடங்கு என்பது போல. இது அருகில் இருந்து கவனித்தவர்கள் சொன்ன ஒரு சங்கதி. அதே போல் பெரியவர்கிட்ட பிள்ளை பேர் இல்லை என்று சொல்லிக்கொண்டு தம்பதிகள் வருகிறார்கள். அவர்களை பண்டரிபுரம் சென்று வணங்கிவிட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அவர்களும் பண்டரிபுரத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய விட்டலனை வணங்குகிறார்கள். ரொம்ப பக்தியோடு கொஞ்ச நாளாக குழம்பு இல்லை, பெரியவர் சொல்லியிருக்கார் நிச்சயமாக இங்கே வந்திருக்கோம், தங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறந்துவிடும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு வணங்கிவிட்டு அவர்கள் செல்லுகிறார்கள். குழந்தையும் பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தையினுடைய தலை இருக்கு இல்லையா, அதில் ஒரு புடைத்த கொப்புளம். குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது, ஆனால் ஒரு புடைத்த கொப்புளம். என்னடா அது, தவமிருந்து கோயிலுக்கு போய் பெற்ற குழந்தை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்து பெரியவர்கிட்ட காட்டுகிறார்கள். நீங்கள் சொன்னி நாங்கள் அங்கே போய் பார்த்தப்போ வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவர் அதை பார்த்துட்டு, உங்கள் பிரார்த்தனை பலித்து விட்டது, பாண்டுரங்கனே வந்து பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறார்.
உடனே குழந்தைக்கு இப்படி தலையில் இப்படி இருக்கே, பார்க்கின்றவர்களெல்லாம் முதல்ல அதை தானே பார்த்துட்டு கேட்குறா, எங்களுக்கு குழந்தையை கொடுத்த அந்த கடவுள் வந்து இப்படியா கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு தாய் தனக்கே உரிய வருத்தத்தோடு இந்த விஷயத்தை சொல்லுகிறாள். உடனே அவர் பார்க்குறார், திரும்ப போய் பாரு, பாண்டரங்கன் தலையில் ஒரு கட்டு போட்டிருக்கும், தலப்பாக இருக்கும், அந்த தலப்பாவை எடுத்துகிட்டு தரிசனம் பண்ணு, உனக்கு எல்லாம் புரியும் அப்படிங்கிறார். கோவிலுக்கு வந்து அவர்களும் தலைப்பாகையை எடுத்து பார்க்கணும்னு சொல்ல, தலப்பாகை எடுத்தால் பாண்டரங்கன் தலைக்கு மேலே இதே போல் சிவலிங்கம் போல் ஒரு வடிவம். அப்பொழுது தான் மானசீகமாக நீயே வந்து பிறக்கணும்னு கேட்டதுக்கு அப்படியே வந்து பிறந்த அந்த விஷயம் அவர்களுக்கு தெரிகிறது. அது தெரியாதபடி தலைப்பாகையை சுற்றி இருக்கிறார்கள். உடனே பெரியவர்கிட்ட வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஸ்தலத்தில் சிவன் வேறாக விஷ்ணு வேறாக இல்லாமல் இருவருமாக ஏகரூபமாக இங்கே வந்து பாண்டுரங்கன் காட்சி தருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஊருக்கு போங்கோ, உங்களுக்கு உங்கள் குழந்தை இப்படி இருக்கிறத பிடிக்கல, அதனால் உங்களுக்கு விருப்பம் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அவர்களும் ரயில் ஏறி சென்னைக்கு போய் இறங்கி வீட்டுக்கு போயிடறாங்க. பார்க்குறவர்களெல்லாம் கேட்குறா அப்படிங்கிறதுக்காக அந்த தலைக்கு ஒரு துணியை போட்டு மூடி குழந்தையை வைத்திருக்கிறார்கள். சென்னைக்கு போய் வீட்டுக்கு போய் அந்த தலை கட்ட அழுத்துட்டு பார்த்தா அந்த கொப்பளம் அமுங்கி இருக்கிறது. பழைய கொஞ்ச நாளில் பழைய தலைப்படி தலை வந்து பழையபடி சரியாயிடுது. இது பெரியவருடைய வாழ்க்கையில் ஒரு பக்த ஜோடிகளுக்கு நடந்த ஒரு அனுபவம். இதன் மூலமாக பாண்டுரங்கன் அங்கே எப்படி இருக்கிறான்னு என்கின்ற அந்த கோலம் இருக்கிறதல்லவா, அதெல்லாமும் நமக்கு தெரிய வருகிறது. இந்த பாண்டுரங்கனுடைய ஸ்தலத்தை வைத்து நிறைய கதைகள் உண்டு, பக்தி கதைகள். அந்த கதைகளை கேட்கும் பொழுது நமக்கு கண்ணில் ஜலம் வரும். பாண்டுரங்கன் மேல் பக்தி கொண்டு வாழ்ந்தவர்கள் வந்து ஏராளம். அதே பாண்டுரங்க அந்த பண்டரிபுரத்தில் நரஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பெரிய சிவபக்தன். அவனுக்கு வந்து சிவன் தான் கடவுள், அங்கே இருக்கக்கூடிய பாண்டுரங்கனை பிடிக்காது. தெருவில் பஜனை செய்து கொண்டு போவார்கள், அந்த கோஷம் காதில் விழக்கூடாதுங்கிறதுக்காக பஞ்சு வச்சு அடிச்சுன்னு இருப்பான், அந்த கோவில் பக்கமே போகமாட்டான். அப்படி வாழ்ந்தவன் நரஹரி. இந்த நரஹரி மூலமாக அபேத சிந்தனை, அதாவது இந்த தெய்வம் தான் வசத்தி, இந்த தெய்வம் தாழ்த்தி என்பது போன்ற அபேத சிந்தனை இருக்கிறதல்லவா, அது எவ்வளவு தவறு, பக்தி செய்கின்றவர்களுக்கு அது எவ்வளவு தவறு அப்படிங்கிறதுக்கு இந்த நரஹரியை வைத்து சம்பவம் உண்டு. ஒரு அது வந்து ஒரு அற்புதமான ஒரு கதை. பாண்டுரங்கனை தொட்டு நரஹரி போல நாம் சித்தித்து தெரிந்து கொள்வதற்கு ஏராளமான பக்த பெருமக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒருத்தரல்ல ரெண்டு பேரல்ல, ஒவ்வொருத்தரும் எப்படி பக்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் வகுத்தவர்கள். வரும் நாட்களில் இவர்களை பற்றியெல்லாம் சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.